பார்க்குறதுக்கு கல் போலவே இருக்கிறதுனால தான் இதை கல்மீன்னு சொல்கிறாங்க. நார்மலாக கடல்லையோ ஃபிஷ் டேங்க்லேயோ பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா கல் மாதிரி அசையாமல் நீந்தாமல் கிடக்கும். கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனித்தா அதோட கண்கள் மட்டும் தெரியும். உடல் கரடு முரடாகவும் தலை பெரியதாகவும் கண்கள் சின்னதாகவும் இருக்கும். இந்த மீன்கள் வெப்பமண்டல கடல் பகுதியில், குறிப்பாக இந்திய பசிபிக் கடலில் வாழுதாமா. சின்ன மீன்கள் இறால் இதெல்லாம் சாப்பிடும். வாழ்கிற இடத்துக்கு ஏற்ப பழுப்பு சாம்பல் நிறத்தில் இருக்கிறதுனால இதை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. உடம்புல சில இடத்துல சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு கலர்ஸும் இருக்கும். இதை பார்க்க தான் நீந்தாமல் அசையாமல் சோம்பேறியாக கல் மாதிரி கிடக்கும். ஆனால் இந்த மீன் தான் உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை கொண்ட மீன்களாமா. இந்த மீனோட முதுகுப்புற துடுப்பு 13 முட்கள் போல இருக்கும். அதுக்கு கீழே தான் நஞ்சு பையும் நஞ்சு சுரப்பியும் இருக்குது. இந்த மீனை கல் பாறைன்னு நினச்சி தெரியாமல் மிதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த முள் குத்தி நம்ம உடம்புல விஷம் ஏறிடும். இதனால் ரொம்ப வலி, வாயில் நுரத்தள்ளி, பக்கவாதம் வந்துடும். 2-3 மணி நேரத்துக்குள்ளே சிகிச்சை கொடுக்கலன்னா உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விஷம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். ஒரு தடவை மீனோட விஷம் அது உடலில் இருந்து வெளியேறினா திரும்ப 2 வாரத்தில் சுரந்துடுமாமா. இந்த மீன் தண்ணிக்கு வெளியே 24 மணி நேரம் வரை உயிரோடு வாழுமாமா. இதோட ஆயுட்காலம் 5 முதல் 10 ஆண்டுகள்.